இவர் 4,750 கோடி அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷனுக்குள்ளே வர்றாங்கன்னா அதை விசாரிக்க வேண்டிய தேவையும் தானே சேர்த்து வருது. அதாவது முதல்ல ஒரு தவறான கருத்து வாசகர்கிட்ட பதிஞ்சிடக்கூடாது, அதை தெளிவுபடுது. ஓகே, நம்ம நண்பர் ஆசீர்வாதம் சொன்னார், 2G கேஸில் ஆராஜா மேலே காங்கிரஸ் ஆட்சி தான் வழக்கு போட்டுச்சு, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சுன்னா சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார் எனக்கு புரியல, அவருக்கு நல்லா தெரிஞ்சு ஏன் அப்படி சொன்னார் தெரியல. அந்த வழக்கே காங்கிரஸ் ஆட்சி போட்டதை சுப்பிரமணிய சாமி மன்மோகன் சிங் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், இந்த ஊழல்லாம் அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு. அவர் அதை எடுக்கலை. 2 மாதத்துக்கு பின்னால் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் அந்த விசாரணை நடக்குது. அதனால காங்கிரஸ் ஆட்சி போடல. என்ன சொன்னார்னா, அறிவாலயத்தில் அமர்ந்து சீட் ஷேரிங் பேசுங்க, அதைத்தான் சொல்றேன். சிபிஐ வச்சு பிரஷர் போட்டீங்களேன்னு கேக்குற இல்ல, அதைத்தாங்க நான் சொல்றேன். இந்த விசாரணையே காங்கிரஸ் போடலன்னு சொல்றேனே. சரி, நீங்க வழக்கு பத்தி சொல்றீங்க, சிபிஐ யார் அனுப்பிச்சாங்க, யார் காலத்துல வந்துச்சு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதைத்தான் அவர் கேட்டதுதாங்க நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்லல, அந்த வழக்கே நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பு நடந்தது, அதனால அது தவறு. ரெண்டாவது, இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு கலங்கம்னு எடுத்துக்கல, கூட்டாட்சி தத்துவத்துக்கே தத்துவத்தையே குலைக்கின்ற நிகழ்ச்சி இது. நான் அவர் சொல்றாரு, நீதிமன்றத்தில் சொல்லிருக்காங்க, குற்றம் மூலம் வருவாய் ஈட்டப்பட்டதற்கான முகாந்திரம் இருந்தால் விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்களோ நானோ இல்லை, அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துடைய தலைவர். அவர் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை போல பண்ணாக்கா அங்க இருக்க மக்கள் அவரை எப்படி மதிப்பாங்க? அதெல்லாம் அதுக்கு பின்னால நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இதையே இப்படி எடுத்துங்க, சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்துச்சுல, இவங்க எப்படி அரசாங்கம் நடத்தாமல் தனியார் குவாரிகளுக்கு கொடுத்து அதுல நடந்ததுக்காக ஆட்சித்தலைவர் விசாரிக்கிறாங்களோ அதே போல சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 290 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கு இவர்கள் சொன்னது அது தனியாருக்கு கூட விடப்பட்டது, நேரடியா அரசாங்கம் நடத்துறேன்னு. அப்ப அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? இதே இடி அங்க இருக்கிற அந்த நிர்வாகத்தில் இருக்க தலைவர்கிட்ட கேட்கணும்ல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட், இந்த நாட்டுடைய கௌரவமே அதில் அடங்கியிருக்கா நினைக்கிறேன். இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு குறை சொன்னாக்க 130 கோடி மக்களுக்கு அது அவமானம் நினைக்கிறேன். அவர் பெயரால் சேர்க்கப்பட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் கணக்கு வழக்கே இல்லை என்று எவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு? இடி எங்க போச்சா? யாராவது விசாரிச்சாங்களா? ஏன் பண்ணல? புத்தன் வந்து போதி மரத்தடியில் உட்கார்ந்தோடனே ஞானம் வருதுங்கிறான். ஆனா இவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களை பார்க்கணும் மட்டும்தானே ஞானதை வருது? அவர்களே ஆளுங்கட்சிக்கு வந்துட்டா இவர் சொன்னதை போல ஏன் போயிருக்கு? எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்கு திருச்சி வல்சாமி, எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நீங்க அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த சிக்கல்ல ஏன் போதுமான அளவுக்கு நடவடிக்கை இருக்கா இல்லையா, நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர் சொல்லுங்க, அதுல என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்ல. இப்ப இதை வந்து அப்படியே கடந்து போக முடியுமா? இது வந்து இதுல விசாரணை நடத்தப்படணுமா வேண்டாமா? நான் இதை அரசியல்வாதியை விட்டு தனியாவே பேசுறேன். இன்றைக்கு இந்தவர்கள் விசாரிக்கிறாங்கல்ல, இந்த மணல் குவாரிகள், இந்த திருச்சியோ அரியலூரோ தஞ்சாவூரோ, ஏன்னா இப்ப நம்ம ஆசீர்வாதம் அவருக்கு தெரியும், பக்கத்துல முசிறி தொட்டியத்தெல்லாம் குவாரி இருக்கு. இதெல்லாம் என்ன 2 வருஷத்துக்குள்ள விடப்பட்டதா? எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால விடப்பட்டது, மாறி மாறி குத்தகை விட்டுருக்காங்க. உள்நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கு, ஆனா இருக்கா இல்லையா இருக்கா? அதான் இவர்கள் எங்க வீட்டுல முருங்கக்காய் காணாம போச்சுன்னா கூட இடி வந்து விசாரிக்குமாங்க. எதை யார் விசாரிக்கணும்? கனிம வள சார், கனிம வள. அது சார் அவங்க என்ன சொல்றாங்க, கனிம வள நேரடியா வரல, ஆனா இதுல மற்ற வழக்குகள்ல போட்டிருக்கிறதுல ஐபிசி எல்லாம் எங்களுக்கு அந்த இதை கொடுக்குது, பரவிக்குள்ள கொண்டு வருதுன்றாங்க. என்ன சொல்றேன், இது ஜனநாயக நாடு. ஓகே, மாநில அரசு மத்திய அரசு, சில சட்டங்கள் மாநில அரசுக்கு மட்டும் உட்பட்டது, சிலது மத்திய அரசுக்கு, ரெண்டு காமன் போல் பொதுவான சட்டங்கள் இருக்கும். இது எல்லாத்துல இந்த மாதிரி வழக்கெல்லாம் அந்த மாநில அரசுக்கு தெரியாது மட்டுமல்ல, கலெக்டர் நீங்க வந்து அவங்ககிட்ட நீங்க கோர்ட்டே தெளிவா சொல்லுது, அவருடைய துணை கேட்கலாம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கலாம். அவர்களே குற்றவாளிகள் போல சம்மன் போட்டு வரவழைச்சா
அந்த நாற்காலியுடைய மரியாதையே போச்சே. ஓகே, அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அல்லது தகவல் கொடுங்கன்னு கேட்கறது வேற, அவங்கள குற்றவாளி நீங்க தனியார் குவாரி நடத்துறாங்க, அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க, அவனுக்கு சம்மன் கூட்டு கூடுறதுக்கு நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாவட்டத்தில் கலெக்டரா இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே அவரை குற்றவாளியை போல நடத்துவது என்பது ஜனநாயக ஆட்சி முறையையே கேவலப்படுத்துவதா போயிடும். ஓகே, ரைட், இது முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம், ஒரு அம்சம் இருக்கு, மணல் விவகாரத்தில் கொள்ளை போயிருப்பதாக அமலாக்கத்துறை ஒருவேளை தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் 66 கீழ் அரசுக்கும் அரசின் புலன் விசாரணை அமைப்புகளுக்கும் தகவல் தந்துதான் விசாரிக்கணும், இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் நேரடியாக அமலாக்கத்துறையினரே அந்த விசாரணை நடத்துறது அப்படிங்கிறதுக்கு, அப்ப தேர்தல் நேரத்தில் அவர் சொல்றாரு என்ன இல்லைங்க, நீங்க 4,750 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு எண்ணை கொண்டு வந்து அது கட்சிக்கு அல்லது ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னா, 2 ஆண்டுகளை மட்டும் ஒரு டைம் லிமிட் ஃப்ரேம் பண்ணும்போதே அதில் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்துடுது. இல்லை, இந்த இதே விஷயத்தை இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இதே இடிக்கு பவர் இருக்கு, அவங்க ஒரு தன்னாட்சி பெற்றது, அவர்கள் எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் செக் பண்ணலான்னு சொன்னவர் இதே முதல்வர் தான், இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தான். இப்போ அது எப்படின்னு எனக்கு தெரியல, சம்மன் அனுப்ப முடியாது நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அது ஓகே, அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போகலாம். இதே தான் இடியில பாலாஜி அவரை செந்தில் பாலாஜி அரசுல சொல்லிச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது பாயிண்ட், They don't have the right to come னு சொல்றாரே தவிர, பிரசன்னா we did not do this னு சொன்னாரா பாத்தீங்களா? அதையே உங்ககிட்ட சொல்லணும்ன்றாரு, எங்ககிட்ட ஏஜென்சி நாங்க இது மக்கள் சொல்லுங்க, நாங்க இத செய்யவில்லை, இது அவங்க சொல்லி சொல்லுங்க, பட் they don't have the right to come னு சொல்றாரு. அப்படினா என்ன அர்த்தம்? தூத்துக்குடியில நாங்க செஞ்சது நீங்க போல கண்டிப்பா அவர் சொல்ற வாதமா இருக்கா? தேனியில கரூர்ல வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம், விசாரணை நடந்துட்டு இருக்குது. அப்படினா என்ன அர்த்தம்? நாங்களே அந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். தனியார் மண்டல இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ ஒரு அட்டெம்ப்ட் மர்டர், இப்ப என்ன யாரோ ஒருத்தர் வந்து வெட்டுறாரு வச்சுக்கோங்களேன், கை கை ஏதோ வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தா அந்த அட்டெம்ப்ட் மர்டரால நீங்க உற்றுவீங்களா இல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. இப்ப ஏன்னா இவர் சொல்றாரு பாத்தீங்களா, யாருமே நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு வர ஃப்ளோ தாட் நீங்க என்ன கேள்வி வைக்க போறேன்னு உங்களுக்கு நடந்திருந்தா கூட உள்ளூர் போலீஸ் வருவாங்களே தவிர ஐபி வர மாட்டாங்க, ரயில்வே பாதிக்கப்படும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த மாதிரி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கத்துடைய கனிம வளம் நாட்டுடைய சொத்து, அது வெறும் மாநிலத்தின் சொத்து மட்டும் அல்ல. அதே மாதிரி சட்டம் சொல்லட்டும், இந்த இதுக்கு அப்பீலுக்கு போலாம், அப்பீல் இல்ல, இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இது எப்படி வராங்க இந்த இடி, அந்த 13 பேர் நீங்களே சொன்ன மாதிரி அந்த தூத்துக்குடியில ஒரு 5-6 பேரை வந்து அவங்கள ரெய்ட் பண்ற போது கிடைக்கிற பணத்துல அந்த பணத்தோட லிங்க் மூலமா தான் இதுல வராங்க. அவங்களுடைய அபிடேவிட்லயும் அப்செக்ஷன் அபிடேவிட் கிளியரா சொல்லலையா, 195.37 ஹெக்டர் லேண்ட் தான் கொடுக்க கூட எடுக்கணும்னு, எடுத்தது 987, இது உண்மையா இல்லையா சொல்லிடுங்களேன் சிம்பிளா. இல்லங்க, 4.5 லட்சம் யூனிட் எடுத்திருக்காங்க பண்ணலாம் கேட்கலாம்.
நீங்க 10 வருஷமா உட்றீங்க யுபி அரசு உட்டதா மிகப்பெரிய தப்பு. என்டிஏ 10 வருஷமா என்னடா அவங்க வேலைய பண்ணா அது எப்படி உங்களை ஏவி விடுறது? என்டிஏ 10 வருஷமா இருக்கே சார், என்ன நடந்துச்சு? அதான் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல 2021 க்கு முன்னாடி போக மாட்டேங்கறீங்களே. என்னங்க 2021 க்கு முன்னாடி போக மாட்டேங்கறீங்களே? போலாம். ஏதாவது நீங்க 2 ஆண்டுகள்னு சொல்றீங்களே. எங்க 2 ஆண்டுகள் நீங்க நிச்சயமா ஐஐடில இருந்து ப்ரொஃபசரை கூட்டி போறீங்க. நீங்க எதையாவது அவர் தான் 2 வருஷத்துக்கு பண்ணுவாரு. நீங்க ஒரு மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல போறீங்க? எதா இருந்தாலும் அது நிச்சயமா யா பண்ண மாட்டேங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கான தாக்கல் செய்யப்பட்ட மனு சொல்றேன் போயிட்டு தான் இருக்கும். அது சொல்லல, நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய வாஷிங் மிஷின் சொன்னாரு செந்தில் பாலாஜிக்கு. என்ன சொல்ல போறாரு? 8 மினிஸ்டர் இன்னைக்கு டிஎம்கேல இருக்காங்களே, அவங்க மேல ஒரு மினிஸ்டர் மேலயும் பல பல குற்றங்கள்லாம் இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்க? சோ இதுக்கெல்லாம் அவர் என்ன என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இத ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்றத விட்டுட்டு உங்களுக்கு ஜூரிடிக்ஷன் இருக்கு, எங்களுக்கு ஜூரிடிக்ஷன் இருக்குன்றதை எஸ்கேப் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் தைரியசாலிகள், தைரியமா ஃபேஸ் பண்ணுங்கன்றது பாயிண்ட். இல்ல இல்ல, இல்லாத அதிகாரத்தை இருக்குன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம்ன்ற. இல்லாத அதிகாரம்னு யார் டிசைட் பண்ணுவாங்க? நீதிமன்றம். நீதிமன்றத்தோட பார்வை நிச்சயமா அதுக்கான அப்பீல் இருக்குல்ல, அப்ப போய் சொல்லும். அப்ப நீதிமன்றம் நீங்க சொன்ன அனுப்ப முடியாது, இடைக்கால தடை கொடுத்துருக்கு. அப்ப திரு பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நீங்க எங்கெல்லாம போனீங்களே, கடைசியில என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கும் பெயில் அது அதே மாதிரி சில நீதிபதிகள் நிச்சயமாக பார்வையை மாற்றி வைக்கும் போது அதை எஸ்கேப் ஆக முடியாதுன்றதான் என் பாயிண்ட். ஓகே கார்த்திகேயன்.